வாழ்க வளமுடன். அடுத்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பதில இருக்கிற உள் உறுப்புகளுக்கு ஸ்டார்ட் ஒன் வை ஸ்டார்ட் ஒன். ஒரே நிமிஷம், நான் அந்த வாய்ஸை கட் பண்ணிட்டு நானே உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். இல்லாட்டி அந்த வாய்ஸ் ரொம்ப நேரம் அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பயிற்சி, உடல் தேய்த்தல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கைகள்ல இருந்து காந்த ஆற்றலை உடலுக்குள் செலுத்தி உடலில் இருக்கிற உறுப்புகளுக்கு ஆற்றலை பாய்ச்சி நோய்களை குணப்படுத்தக்கூடிய, ஆற்றல் படுத்தக்கூடிய, உறுப்புகளை இயக்கக்கூடிய, ஓட்டங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி உடல் தேய்த்தல் மசாஜ். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், வலது கையை தொப்புளுக்கு மேல வச்சு, சரியாங்களா, தொப்புளை சுற்றி வலச்சுழலாக கிளாக் வைஸ், சரிங்களா, ஒரு மூணு டைம், அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு மூணு டைம், எகைன் கிளாக் வைஸ் மூணு டைம். அடிவயிறு வரைக்கும் உங்க கை போயிட்டு வரணும். உள்ளங்கையை கை விரல்கள் எல்லாமே டச் பண்ணி செய்யணும், சரிதானுங்களா? இந்த மாதிரி ஒரு மூன்று மூன்று முறை, கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ், எகைன் கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ், ஒன்பது முறை சுற்றியாச்சு. இது முதல் பயிற்சி. இரண்டாவது, அந்த கையை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் வலது மார்புல மேல வச்சுக்கணும், சரிதானுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வெளி நோக்கி அக்குள் பகுதியில வந்து, அப்புறம் விழாயிலம்பு பகுதியில் வந்து, அப்புறம் உள்ள வரணும். இந்த மாதிரி கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ், அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல த்ரீ டைம்ஸ். இது பண்றப்ப நான் சொல்லியிருக்கிறோம், மார்பு காம்புல கை படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். எகைன் கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ். ஓகேங்களா? வலது கையிலேயே பண்றோம், இடது மார்புல. அப்புறம் அடுத்தது, இடது கைய வலது மார்புல வச்சுக்கிறோம். நல்லா பாருங்க, அவுட் சைடு ஃபர்ஸ்ட் போகணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வெளிநோக்கி தான் போகணும், சரியா? ஃபர்ஸ்ட் அக்குள் பகுதியில போகணும், பக்கவாட்டு எலும்பு பகுதி அப்படியே உள்ள வரணும், சரிங்களா? இதுல ஒரு மூணு டைம் கவுண்டர் கிளாக் வைஸ், அப்படியே மூணு டைம் எகைன் கிளாக் வைஸ், ஒரு மூணு டைம். ஓகே, சிம்பிள். மொத்தம் ஒன்பது ஒன்பது ஒன்பது, 27 முறை உங்க கைகள் இருக்கிற காந்த ஆற்றலை வயிற்று பகுதிக்கும் மார்பக பகுதியில இருதயம் நுரையீரல் எல்லாருக்கும் கொடுக்கறோம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி உள்ள போறதோட கொஞ்சம் அழுத்தமா செய்யணும். உள்ளங்கையும் விரல்களும் முட்டி இருக்கணும். அடுத்தது, ரெண்டு கட்டை விரலை காதுகளுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்ப பாத்துக்கோங்க, ஜஸ்ட் பாத்துக்கோங்க, நம்ம செய்யலாம். ஒன் டூ த்ரீ ஆப்போசிட், ஒன் டூ த்ரீ எகைன் ஆப்போசிட், ஒன் டூ த்ரீ, அதே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தான், ஒன்பது முறை. அப்புறம் காது மடலை பிடிச்சு விடுறோம், கட்டை விரல் உள்ள வச்சுக்கணும், நாலு விரல் பின்னாடி இருக்கணும், மேல இருந்து கீழே வரணும், கீழ இருந்து மேல போகணும், எகைன் மேல இருந்து கீழே வரணும். ஓகேங்களா? குட். அடுத்தது அப்படியே நெற்றி பொட்டில் கட்ட வரல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அழுத்தம் வந்து லைட்டா இருக்கணும், ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ், கவுண்டர் கிளாக் த்ரீ டைம்ஸ், எகைன் கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ். ஜென்டில் டச்ல டச் பண்ணி பண்ணணும். அடுத்தது மூக்குக்கான மசாஜ். கையை மேல வச்சுக்கணும், எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப பாருங்க, செய்ய வேண்டாம். ஓகே, அப்படியே மேலிருந்து கீழே அந்த மூக்கினுடைய சைடுல உங்க சுண்டு வரலுடைய சைடு நல்லா உரசி தேய்ச்சிட்டு அழுத்திட்டு வரணும். ஒன், நல்லா பார்த்துக்கணும், டூ, தென் த்ரீ. ஓகே, குட். அடுத்தது முகத்துக்கான மசாஜ். கீழிருந்து மேலே முகம் கழுவுறது மாதிரி ஸ்ட்ரைட்டா மேலே போகணும், சைடுல கீழே வரணும். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். அப்போ உங்க பிளட் சர்க்குலேஷன் ஃபேஸ்ல நல்லா போறத ஃபீல் பண்ண முடியும், முகம் செவந்துடும். ஓகேவா? ரைட், போதும், அப்படியே படுத்துக்கோங்க. இப்ப பயிற்சி பண்ணிடுவோம், எல்லாருமே அப்படியே படுத்த நிலைக்கு வந்துருங்க. எல்லாருமே படுத்த நிலையில வந்துடணும். நான் சொல்ற விஷயம் உங்க காதுல கேட்கற மாதிரி செல்போனை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, சரிங்களா? நல்லா ரிலாக்ஸா படுத்துருங்க. இது தனியா நீங்க பண்றப்ப உடல்ல நேரடியா படுற மாதிரி பண்ணலாம், பொது இடங்கள்ல பண்றப்ப துணி மேல பண்ணலாம், சரிங்களா? ஓகே, இப்ப முதல் பயிற்சி, வலது கைய தொப்புல சுற்றி கிளாக் வைஸ், ஒன் டூ த்ரீ, அப்படியே கவுண்டர் கிளாக்ல ஒன் டூ
த்ரீ அகெயின் கிளாக்வைஸ். ஒன், நல்ல உள்ளங்கை விரல்கள் எல்லாம் படணும். டூ, அடிவயிறு வரைக்கும் போகணும். த்ரீ, ஓகே. அதே கையை அப்படியே இடது மார்புக்கு மேலே கொண்டு போய் வச்சுக்கோங்க. வெளிப்பக்கமாக அக்குள் பகுதியில் சுழற்சி ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட். ஒன், டூ, த்ரீ. நல்ல சைடில் பக்கவாட்டில் போயிட்டு நல்ல சென்டரில் வரணும். அப்படியே கவுண்டர் கிளாக் ஆப்போசிட்டில். ஒன், டூ, த்ரீ. நல்லா அழுத்தம், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கலாம். அகெயின் கிளாக் வைஸ். ஒன், டூ, த்ரீ. உங்கள் கையிலிருந்து இருதயம், நுரையீரல், மார்பக பகுதி உறுப்புகளுக்கு எனர்ஜி போகிறத ஃபீல் பண்ணி செய்யணும். அடுத்தது இடது கையை வலது மார்புக்கு மேலே கிளாக் வைஸ். ஒன், வெளிப்பக்கமாக சுழற்சி. டூ, த்ரீ. எனர்ஜி உள்ள போகிறத ஃபீல் பண்ணி செய்யுங்க. ஆப்போசிட். ஒன், டூ, த்ரீ. அகெயின் கிளாக் வைஸ். ஒன், டூ, த்ரீ. ஓகே. நெக்ஸ்ட், உடலை பண்ணீங்கன்னா துணியை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கட்டை விரலை காதுக்குள்ளே வச்சுக்கணும், சரிங்களா? உள்ள ஜென்டில் எல்லா இடத்துலையும் டச் பண்ணுற மாதிரி கிளாக் வைஸ். ஒன், டூ, த்ரீ. சுழற்சி அப்படியே ஆப்போசிட். ஒன், டூ, த்ரீ. அகெயின் கிளாக் வைஸ். ஒன், டூ, த்ரீ. வெரி குட். அப்படியே காது மடலை பிடிச்சு விடுங்க. கட்டை விரல் உள்ள நாலு விரல் வெளியே பிடிச்சிருக்கணும். மேலிருந்து கீழே வரணும், கீழிருந்து மேலே போகணும், அகெயின் மேலிருந்து கீழே வரணும். எந்த இடம் விடாமல் அழுத்தணும். குறிப்பாக அந்த சின்ன காதினுடைய உள்பகுதி இருக்குல்ல, சின்ன ஒரு காதினுடைய மடல் உள்ளே இருக்கும், சரியானுங்களா? அதை லைட்டாக அழுத்தி விட்டுக்குவோம். எந்த இடம் விடுபடாமல் அழுத்திக்குவோம். அடுத்தது நெற்றி போட்டில் வச்சுக்கோங்க. கட்டை விரல் ரேகை நெற்றி போட்டு கிளாக் வைஸ். ஒன், டூ, த்ரீ. ஜென்டிலாக இருக்கணும். ஆப்போசிட். ஒன், டூ, த்ரீ. அகெயின் கிளாக் வைஸ். ஒன், டூ, த்ரீ. லைட்டாக மூக்குக்கான மசாஜ். கையை நல்லா மேலே கொண்டு போய் நெற்றி பகுதியில் வச்சுக்கணும். மேலிருந்து கீழே சைடில் அப்படியே எடுத்துடுவாங்க. ஒன், டூ, த்ரீ. மூக்கினுடைய அந்த ஓரமும் சுண்டு விரலினுடைய ஃபுல் ஓரமும் டச் ஆகணும். அடுத்தது முகத்துக்கான மசாஜ். தாடை கிட்ட வச்சுக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும். கீழேருந்து மேலே போகணும், சைடில் கீழே வரணும். ஒன், டூ. நல்லா ப்ரெஷராக பண்ணுங்க. த்ரீ, ஓகே. அப்படியே கண்களை மூடிட்டு உங்கள் முகத்தை கவனித்து பாருங்களேன். கைகள் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு உங்கள் முகத்தில் பிளட் சர்க்குலேஷனை உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இரத்த ஓட்டம் உங்கள் முகத்தில் நல்லா ஓடும். முகத்துக்கு நல்லா எனர்ஜி கிடைச்சிருக்கும். முக வாதம் வராது. முகத்தில் ஓட்டங்கள் சீராகிறதுனால முகத்துக்கு தேஜஸ் கிடைக்கும். சுருக்கங்கள் போகும். இளமை தோற்றம் நீடிக்கும், சரிங்களா? இன்னும் பல நன்மைகள் இருக்குது. சரி, இந்த பயிற்சியை நிறைவு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்க, 3-6 மினிட்ஸ் தான். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுதல். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு பயிற்சியுமே மிக மிக ஒரு உயர்ந்த பயிற்சி. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் அதிலே ஒரு சில பயிற்சிகளுக்கு மிக அபரிமிதமான நன்மைகள் இருக்கிறத நம்ம ஒவ்வொரு பயிற்சியிலையும் உணர்ந்துட்டே வர்றோம். அதில் இன்னைக்கு நாம
கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி 14 point அக்குப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய, இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு அற்புதமான மருத்துவ முறை அப்படின்னு சொல்லணும்னா அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்மா, தொடு சிகிச்சை, இப்படி பல்வேறு விதங்கள்ல அந்த மருத்துவ முறைகள் பரவி இருக்கிறத நாம பார்க்கிறோம். அந்த மருத்துவ முறைகளுக்கெல்லாம் மூலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டிலே நமது சித்தர்கள் கண்டறிந்த அந்த, அதுக்கு பேர் வந்து மகரிஷி சொல்லுவாங்க, நரம்பு வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புக்குள்ள அந்த சக்தி ஓட்டம் ஓடுது இல்லைங்களா, எப்படி உங்க நம்ம வீட்டில் கரண்ட்டு ஒயர் எல்லா பக்கம் போகுது, எல்லா உறுப்புகளுக்கும் சாரி எல்லா பொருட்கள் எக்யூப்மெண்ட்ஸுக்கும் அந்த எனர்ஜி ப்ராப்பராக போகிறதுனால தான் ஃபேன் ப்ராப்பராக ஓடுது, மிக்சி ப்ராப்பராக ஓடுது, டிவி ப்ராப்பராக ஓடுது இல்லையா, லைட் ப்ராப்பராக எரியுது. என்ன காரணம், ஒரு கரண்ட் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டிலேருந்து ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் சப்ளை ஆகுது. இப்போ இது ப்ராப்பராக இருக்கிறது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வேலை செய்யும், சரிதானுங்களா? இப்போ நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட்டு ஒன்லி இந்த பொருளை இயக்கிறது மட்டும்தான் செய்யுது இல்லையா, ஆனா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு கரண்ட்டு இந்த பொருளை இயக்கிறது மட்டும் அல்ல, அந்த பொருளாகவே அந்த கரண்ட் தான் ஆயிருக்கு. இது கொஞ்சம் ஒரு நுட்பமான பாயிண்ட், நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நீங்க ஃபேன்ல வந்து ரெண்டு ப்ராப்ளம், ஃபேன் ஓடலைன்னா ஒண்ணு கரண்ட் சரியா வரலைன்னா அந்த ஃபேன் வந்து ப்ராப்பரா ஓடாது, ரெண்டாவது அந்த ஃபேனுக்குள்ள ஏதாவது மெக்கானிசம் கெட்டு போச்சுனாலும் அந்த ஃபேன் ப்ராப்பரா ஓடாது. புரியுதா உங்களுக்கு? சரி, அப்போ ஒன்னா கரண்ட் கனெக்ஷனை கரெக்ட் பண்ணணும், இல்லாட்டி போய் மெக்கானிக்க கூட்டிட்டு வந்தோ இல்லை மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோ அந்த ஃபேனை சரி பண்ணணும். ஆனா நம்ம உடம்புல அப்படி அல்ல. இப்போ உதாரணத்திற்கு இப்போ நமக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்சுலின் ப்ராப்பரா சுரக்க மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ அந்த இன்சுலின் சுரக்கிற பான்க்ரியாஸுக்கு ஒன்று கரண்ட் ப்ராப்பரா போகல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஃபேனுக்கு கரண்ட் ப்ராப்பரா போகாத மாதிரி. ஆனா அந்த பான்க்ரியாஸே சரியா வேலை செய்யலேன்னு வச்சுக்கோங்க, சரிதானா? அது வந்து ஃபேன் வேலை செய்யாத மாதிரி. இப்போ இந்த ஃபேன் வேலை செய்யலைன்னா நீங்க வெளியே கொண்டு போய் யாராச்சிட்ட மெக்கானிக்கு கொடுத்து சரி பண்றீங்கல்ல, அந்த வேலை நம்ம உடம்புல தேவையில்லை. ஏன்னா எந்த கரண்ட் போய் அந்த பான்க்ரியாஸ கணையத்தை நல்லா இயக்க வைக்குதோ அதே கரண்ட்டு அந்த பான்க்ரியாஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹார்ட்டை ஓட்டுறது மட்டும் உங்களோட ஜீவகாந்தத்தோட வேலை இல்லை, ஹார்ட்டை ப்ராப்பரா இருக்க வைக்கிறதே ஜீவகாந்தத்தோட வேலை தான். ஹார்ட்ல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் ப்ராப்பரா இயங்கணும்னா அதுக்கு ஜீவகாந்தம் தான் வேணும். ஜீவகாந்தம் இருந்ததுன்னா அதுல இருக்கிற இயக்கம் வந்து ப்ராப்பரா இருக்கும். புரியுது இல்லைங்களா? அப்ப நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஜீவகாந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய மின்னோட்டம், சரிதானா, அந்த கரண்ட் சர்க்குலேஷன் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ப்ராப்பரா போச்சுன்னா அந்த உறுப்புகளோட இயக்கம் ப்ராப்பரா இருக்கும். அதை குறிப்பாக 12 ராஜ உறுப்புகளாக நமது சித்தர்கள் பிரிச்சிருக்கிறாங்க, சரிதானுங்களா? அப்ப அந்த உறுப்புகள் வந்து அந்த உறுப்புகளுக்கு எனர்ஜி போகுது. அப்ப அந்த எனர்ஜி எப்படி கரண்ட் ஒரு ஒயர் வழியா பாஸ் ஆகி அந்த ஃபேனுக்கோ ஃப்ரிட்ஜுக்கோ போகுதோ, அது மாதிரி இந்த எனர்ஜி ஒரு இடத்துல இருந்து பாஸ் ஆகி அந்த உறுப்புகளுக்கு போகுது. அது போற வழிதான் நரம்புகளின் வழியாக அந்த மின்சக்தி உடல் முழுக்க பாய்கிறது. இதை வந்து சித்தர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. மகரிஷி அவங்களோட உரையில நம்ம உடம்புல 72,000 நரம்புகள் இருக்குதுன்னு நம்ம படித்தாலும், சித்தர்கள் ஒரு 13,000 நரம்புகளை மிக முக்கியமான விஷயமாக எடுத்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த 13,000 நரம்புகள் உடல்ல இருக்கிற அனைத்து உறுப்புகளோடும் தொடர்பு இருக்குது.
அப்ப அந்த நரம்புகள் போகக்கூடிய அந்த போற வழி இருக்குல்ல புள்ளிகள், அந்த வழியில அந்த புள்ளிகளை தொடும் போது உடல் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமான எனர்ஜி ப்ராப்பரா கிடைக்குது. இதன் மூலமாக உடல் இருக்கிற நோய்களை குணப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிதானுங்களா? இது இந்திய நாட்டிலே பல ஆயிரம் வருஷமா இருக்கிற ஒரு விஷயம்தான். சரிங்களா? அதே மகரிஷி கூட சொல்லுவாங்க, இந்த காக்கா பிடிக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவன் காக்கா பிடிச்சிட்டே வந்து மேல வந்துட்டான், அடுத்தவனை காக்கா பிடிச்சே இவன் போயிடுவான் அப்படிலாம் சொல்றோம்ல. அப்படின்னா என்னன்னா, நம்ம தேசத்துல நம்ம வீட்டுல இன்னைக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம், உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு அலுப்பா இருக்கு, டயர்டா இருக்குது, கை கால் வலியா இருக்குதுன்னா குழந்தைகளை வந்து நம்ம கைய காலை மிதிக்க சொல்லுவோம் இல்லையா? சரிதானுங்களா? அதை வந்து பெரியவங்களா இருந்தா கைய காலை பிடிச்சு விடுவாங்க. இந்த கைய காலை பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மெரிடியன் நரம்புகள் எல்லாமே கைகள்லையும் முடியுது கால்கள்லையும் முடியுது. சரிங்களா? நீங்க அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் படிச்சீங்கன்னா தெரியும், கைகள்ல கால்கள்ல இந்த 12 ராஜ உறுப்புகளுக்கான எல்லா மெரிடியனுமே இருக்கு. அப்ப இந்த கை கால்களை அழுத்தும் போது உடலில் இருக்கிற அந்த மின் ஆற்றல் தூண்டப்பட்டு அந்த உறுப்புகள் ப்ராப்பரா இயங்கும். இரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்றோட்டம் சீரா இயங்குறக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து நோய்களும் குணப்படுத்தப்படும் சொல்லி சித்தர்கள் ஒரு 108 புள்ளி, சரிங்களா, 108 அல்லது 110 புள்ளிகளை அவங்க கண்டுபிடிச்சு வைக்கிறாங்க. நாம இந்த மருத்துவத்தை மிகப்பெரிய அளவுல டெவலப் பண்ணல, வர்மக்கலை மூலமாக அந்த கலை வந்து அடுத்தடுத்த சந்ததி கொண்டு போகப்படுகிறது. ஆனால் அதுவுமே வந்து மர்மமாக மறைத்து வைக்கப்பட்டு பொதுவா மக்களுக்குன்னு எல்லாத்துக்கும் அது கத்து கொடுக்கப்படல. ஏன்னா அதுல பல நுட்பங்கள் இருக்கு. இதுல ஒரு சில புள்ளிகளை நம்ம கை வச்சாலே என்ன ஆயிரும், மகரிஷி அந்த உரையில பேசுவாங்க என்னன்னா, அந்த உரை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு இடத்துல ஒரு அடி அடிச்சிட்டா, நம்ம உடம்புல ஒரு இடத்துல ஒரு அடி அடிச்சிட்டா சரியா ஒரு மாதம் கழித்து அந்த நபர் இறப்பாராமா, அது வரைக்கும் அவருக்கு தெரியாதாமா. சரியானுங்களா? இந்த இந்தியன் தாத்தா வந்ததுக்கு அப்புறம் இந்த வர்மா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சரியாங்களா? அவர் பயன்படுத்துறது அந்த வர்ம புள்ளிகள் தான். இந்த வர்ம புள்ளிகளை சில இடத்துல அந்த நரம்புகள்ல இயக்கத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா உயிரையே கூட போக வைக்க முடியும், அதே சமயம் உயிரை காப்பாற்றவும் முடியும். அப்ப இதை உணர்ந்த நமது முன்னோர்கள் எல்லாருக்கும் இதை கொடுத்தா தவறா போயிருமோ என்னவோன்னு அதைய மறைத்து அறிவில் உயர்ந்த நல்லோர்களுக்கு மட்டும் கொடுக்கணுங்கிற அளவில் அதை மறைச்சு வச்சாங்க. மறைத்ததனுடைய விளைவு இப்ப எல்லாருக்கும் அது பெரிதாக பரவாம போச்சு, இந்த காலத்துல பரவிட்டு இருக்கு. ஆனா சீனா போன்ற நாடுகள்ல இப்ப போதி தர்மர் படத்தை கூட நீங்க பார்க்கலாம், இங்கிருந்து அவர் அங்க போய் அந்த வித்தையை கத்து கொடுத்ததா, அது கராத்தே குங்ஃபு இப்படி பல வித்தைகளாக மாறி இருக்கு. அதுல ஒவ்வொன்றுமே இந்த வர்மா புள்ளியினுடைய பாயிண்டினுடைய அடிப்படையில் தான் இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த மருத்துவத்தை நல்லா கத்துக்கிட்டு போய், சரிதானுங்களா, அதையும் வந்து அவங்க டெவலப் பண்றாங்க. இப்ப இது எந்த மாதிரி நரம்புகள் இந்த மாதிரி இதுக்குள்ள வேலை செய்யுது, அப்ப எந்தெந்த மாதிரியான இடத்துல தொட்டோம்னா, அந்த என்னன்னா நரம்புகள்ல இதுல இருக்க நீங்க நுட்பத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இதனுடைய விளைவுகள் பெனிஃபிட் என்னங்கிறத நான் டீப்பா உங்களுக்கு பேசுறேன். முதல்ல நுட்பம் என்ன, என்ன இந்த அக்குப்ரெஷர் பயிற்சிக்குள்ள என்ன ஒரு ஒரு சயின்ஸை மகரிஷி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த நரம்புகள் போகுது பாத்தீங்களா, அந்த நரம்புகள்ல அந்த எனர்ஜி சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கும். சரிதானுங்களா? அந்த ஓட்டங்கள் ஏதாவது காற்று போய் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா, நம்ம சொல்லி படிச்சிருக்கிறோம்ல, நம்ம பசிக்கிறப்ப அதிகமா உணவை சாப்பிட்டுட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு செரிச்சு மிச்ச உணவு மீதம் வயிற்றுல இருந்ததுன்னா அது புளிச்சு போய் கேஸா மாறி அந்த காற்று ரத்தத்துல கலந்து நரம்புல கலந்துரும். அப்படி அந்த காற்று நரம்புல கலந்துருச்சு அப்படின்னா அந்த எனர்ஜி சர்க்குலேஷனை ஸ்டாப் பண்ணிடும், ரத்த ஓட்டத்தையும் நிறுத்தும், மின்னோட்டத்தையும் நிறுத்திடும். அப்ப ரத்த ஓட்டத்தையும் மின்னோட்டத்தையும் நிறுத்திடுச்சு அப்படின்னா அந்த உறுப்புகளுக்கு ரத்தம் சப்ளை ஆகாது, அந்த உறுப்புகள் பாதிக்கப்படும். இதே விஷயம் மூளையில நடந்தா ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொல்ற பக்கவாதம் அப்படின்னு சொல்ற விஷயம் அதுதான். சரிங்களா? அப்ப இந்த ஓட்டத்துல ஏதாவது தடை ஏற்பட்டுருச்சுன்னா
அந்த தடையை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த நரம்பு எந்த வழியா போகுதோ, அந்த அடைப்பு எந்த இடத்துல இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சு அந்த குறிப்பிட்ட இடத்துல ப்ரெஷர் கொடுத்து அந்த அடைப்பை நீக்கிறாங்க. இது வந்து அக்கு ப்ரெஷர் மெத்தட். இதுதான் கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் அதிகப்படியாக இப்போ அது அடிக்கடி அடிக்கடி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறப்ப அக்கு பஞ்சர் மருத்துவமா, சரி, அது ஓடக்கூடிய பாதையில ஒரு ஊசி, சரிங்களா, மிக மைனூட்டான செப்பாலான ஊசி அதை பண்ணி அது ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணி அதே உடம்புல சில இடங்களில் அந்த சக்தி ஓட்டப்பாதையில் குத்தும்போது அது அங்கே இருக்கிற ஏதாவது கழிவுகள் இருந்தால் அதை நீக்குகிறதுன்னு கண்டுபிடிச்சது தான் அக்குபஞ்சர் மருத்துவம். சரிதானா? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்பு வந்து ஒரு ஒரு மெஷின் மாதிரி பாருங்களேன். நம்ம உடம்பு ஒரு மெஷின் மாதிரி பாருங்கள். அந்த மிஷினுடைய ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எனர்ஜி சப்ளை ஆச்சுன்னா இந்த மிஷின் வந்து ப்ராப்பராக வேலை செய்யும். சரிங்களா? அந்த எனர்ஜி சப்ளை பண்றது தான் நரம்புகள். அப்ப அந்த நரம்புகள் மூலமாக பாயக்கூடிய அந்த ஓட்டத்தில சில பல தடைகள் நம்ம வாழ்க்கை முறையில ஏற்படும். அது நம்ம உணவு, உறக்கம், நம்முடைய வாழ்க்கை முறை, எண்ணங்கள், சரிங்களா, இப்படி பல விதமான காரணங்களால அங்க ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தில தடை ஏற்படும் போது அவற்றை சீரமைத்து உடல் இருக்கிற உறுப்புகளை நன்றாக இயங்க செய்து, குறிப்பாக அந்த 12 ராஜ உறுப்புகளை நல்லா இயங்க செய்து, சரியானா, உடல்ல இருக்கிற நோய்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பயிற்சி, பாதம் அழுத்துதல் சிகிச்சையில நம்ம இதை பத்தி டீப்பா பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? பாதம் அழுத்துதல்ல நம்ம கால் பகுதியில கட்டை விரல் அழுத்துறப்ப அடுத்த 2 விரல் பாதம் முழுக்க இயற்கை என்ன பண்ணிருக்குங்க, உடல்ல இருக்கிற அத்துணை நரம்புகளையும் இணைச்சு வச்சிருக்கு. அப்ப இந்த நரம்புகளை மகரிஷி அவங்க ஒரு 14 புள்ளிய வந்து என்ன பண்றாங்க, ஃபைனல் பண்றாங்க. சரிதானுங்களா? ஒரு 14 புள்ளிய வந்து கடைசியா அவர் தீர்மானிச்சு இந்த 14 புள்ளிகளை டச் பண்றப்ப என்னாகும், உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகும், உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் சீராகும், அந்த காந்த ஓட்டம் சீராகும். இப்படி ஓடும்போது இருதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சரிதானுங்களா, இன்னும் கர்ப்பப்பை, இப்படி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ப்ராப்பரா எனர்ஜி போகும்போது நம்ம உடம்புல எல்லா மாற்றங்களும் நிகழும். ரசாயனங்கள் ப்ராப்பரா சுரக்கறக்க ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டம் சீரா ஓடுறக்க ஆரம்பிக்கும், தேவையில்லாத கொழுப்புகள், கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் கரையறக்க ஆரம்பிக்கும். சரிதானுங்களா? அப்ப நம்ம உடம்புக்கு இந்த செயல் எல்லாம் நடக்கணும்னா ப்ராப்பரா வெப்ப ஓட்டம் வந்து ப்ராப்பரா இருக்கணும். வெப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் 3 ஓட்டத்துல. அப்ப அந்த வெப்ப ஓட்டத்தையும் சேர்த்து சரி செய்து, சரியாங்களா, நம்ம உடம்புல இருக்கிற பல நோய்களை இந்த பயிற்சி குணப்படுத்துறது வந்து இதனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம வைத்து கொள்ளலாம். சரியானுங்களா? இப்போ நான் அந்த பயிற்சி எப்படி செய்யறது அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு எப்பவும் போல சொல்றது தான், பயிற்சி எப்படி செய்யறதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 14 புள்ளிக்கான பாயிண்ட் வந்து என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் தனித்தனியா சொல்றேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து அது ஈஸியா புரியறதுக்கு வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒரே நிமிஷம், இந்த புள்ளிகள் இதுதான். சரிங்களா? இதைய சொல்லிட்டு இந்த படத்தை காமிச்சா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனா சரிங்களா, மகரிஷி கொடுக்கிற எல்லா பயிற்சியுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பயிற்சி தான். ஒரே நிமிஷம்,
ஓகே ஒன்றரை, இது ஃபுல்லா அப்படியே கவனமா பாத்துருங்க. அடுத்த பயிற்சி மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி, 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், சரிதானுங்களா? உடம்புல இருக்கிற 14 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து நாம இப்போ டச் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இடது கை கிராஸ் பண்ணி கொண்டு போய் நம்ம கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய எலும்புல நீங்க ஜாயின் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது இது வந்து நான் உங்களுக்கு பேக் சைடு அந்த ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன். ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள், லெப்ட் ஹேண்டை கிராஸ் பண்ணி பின்பக்கம் கொண்டு போய் கழுத்து பகுதியில் இருக்கிற எலும்புல வைக்கணும், சரிதாங்களா? அது நீங்க செய்யறப்ப நான் சொல்றேன். ஓகே, நம்மளோட இடது கையினுடைய மூன்று விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல், மூன்று அந்த எலும்பு மேல முட்டி இருக்கணும். அங்க நீங்க வச்சு கவனிச்சீங்கன்னா ஒரு துடிப்பு உங்களுக்கு ஃபீல் ஆகும், சரிதானுங்களா? உயிர் துடிப்பு நீங்க ஃபீல் பண்ணலாம், அதுதான் பிளக் பாயிண்ட், சரிங்களா? செகண்ட் பாயிண்ட், வலது கை நெஞ்சுக்குழியிலிருந்து ஒரு இன்ச் கீழே வச்சு உங்களோட வலது கையுடைய ஆள்காட்டி விரலை டச் பண்ணி வச்சிருக்கீங்க. நெஞ்சுக்குழியிலிருந்து ஒரு இன்ச் கீழே கவனிங்க, இப்ப செஸ்ட்ல இருந்து நேரா கோடு போட்டு வந்தா நெஞ்சுக்குழி வரும், அந்த நெஞ்சுக்குழியிலிருந்து ஒரு இன்ச் கீழே தள்ளி வச்சீங்கன்னா இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகே, இந்த இடம் இறைப்பையினுடைய மேல் பகுதி, சரிங்களா? இப்போ உங்க இடது கையிலிருந்து எனர்ஜி அப்படியே வந்து வலது கைக்கு வந்து வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் மூலமா உங்களுடைய இறைப்பையினுடைய மேல் பகுதிக்கு போயிட்டு இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும், சரிதானுங்களா? ஓகே, தேர்ட் பாயிண்ட், அதுலேருந்து ஒரு இன்ச்சு கீழே தள்ளி வச்சுக்கலாம். இது இறைப்பையினுடைய நடுப்பகுதி. இந்த இடத்துக்கு அந்த எனர்ஜி போற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஒவ்வொரு புள்ளையிலையும் 30 செகண்ட், அதாவது அரை நிமிஷம் கம்பல்சரி இருக்கணும். மேக்சிமம் ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஃபோர்த் பாயிண்ட், அதுலேருந்து ஒரு இன்ச்சு கீழே தள்ளி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் அங்கிருந்து ஒரு இன்ச்சு கீழே தள்ளி வைக்கலாம், இல்லாட்டி தொப்புலேருந்து ஒரு இன்ச்சு மேலேயும் தள்ளி வச்சுக்கலாம். கரெக்டாக தொப்புலேருந்து ஒரு இன்ச்சு மேலே இருக்கும் ஃபோர்த் பாயிண்ட். இது இறைப்பையினுடைய அடிப்பகுதி. இப்போ உங்கள் எனர்ஜி அந்த இடத்துல இறைப்பையினுடைய அடிப்பகுதிக்கு போயிட்டு இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும். அங்கே ஒரு துடிப்பு தெரியும், அதையும் நீங்கள் கவனித்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபிஃப்த் பாயிண்ட், ஆள்காட்டி விரலை தொப்புளுக்குள்ளே வச்சு மேல் நோக்கி இழுத்து பிடிக்கிறோம். உங்கள் முகத்தை நோக்கி இழுத்து பிடிங்க. இது இறைப்பையும் சிறுகுடலும் சேரும் பகுதி. இன்னும் மேல் பகுதி உறுப்புகளுக்கு அந்த ஜீவகாந்த ஆற்றல் நல்லா பாய்ந்து கொண்டிருப்பதை உணர முடியும். நல்லா அந்த நாடி துடிப்பை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். குறைஞ்சது 30 செகண்ட் அல்லது ஒரு 8 இயல்பான சுவாசம் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். சிக்ஸ்த் பாயிண்ட், அப்படியே கட்டை விரல உள்ளே வைக்கிறோம், கீழ் நோக்கி இழுத்து பிடிக்கிறோம். கீழே நம்முடைய சிறுநீர்ப்பை, கர்ப்பப்பை, பால் உணர் உறுப்புகள் எல்லாம் இருக்குது, அவற்றுக்கான ஜீவகாந்த சக்தி நல்லா பாய்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல பயிற்சிக்கு வைக்கிறப்ப அந்த துடிப்பை நல்லா உணர்ந்து பார்க்கணும். அந்த துடிப்பில் கூட நீங்கள் கவுண்ட் பண்ணலாம், ஒரு 40 துடிப்பு வந்ததுன்னா அரை நிமிஷம் ஆயிரும். ஓகே, செவன்த் பாயிண்ட், ஆள்காட்டி விரலை உள்ளே வைக்கிறோம், வலது தோள்பட்டை நோக்கி இழுத்து பிடிக்கிறீங்க. வாட்சில் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 10:30னா சின்னமுள் எப்படி நிற்குமோ அந்த மாதிரி. இது வந்து கல்லீரலினுடைய அடிப்பகுதிக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் பார்க்கலாம். நல்ல அந்த காந்த ஆற்றல் உள்ளே போகிறத உங்களால் உணர முடியும். எயித் பாயிண்ட், அப்படியே இடது பக்க தோள்பட்டை நோக்கி இழுத்து பிடிக்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த பயிற்சி பண்ணுறப்ப தூக்கம் வரும் பொதுவாக, ஏன்னா மைண்ட் ஃப்ரீக்குவன்சி குறையிறப்ப. அப்போ நீங்கள் நல்லா கவனமாக இருந்து பழகணும். இது வந்து எயித் பாயிண்ட், மண்ணீரலினுடைய அடிப்பகுதிக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன். ஜீவகாந்த ஆற்றல் பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது.
எயித் பாயிண்ட் நான் இப்ப சொல்றேன். இப்ப எட்டாவது பாயிண்ட், இடது பக்க தோள்பட்டை நோக்கி இழுத்து பிடிக்கிறீங்க. இது மண்ணீரலினுடைய அடிப்பகுதிக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன். ஜீவகாந்த ஆற்றல் பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்கிறது, நிரம்பி விட்டது. வாழ்க வளமுடன். ஓகே, அப்படியே நைன்த் பாயிண்ட், அதே ஆள்காட்டி விரல் வலது தொடை பகுதியை நோக்கி கீழே இழுத்து பிடிக்கிறீங்க. இந்த இடம் கரெக்டா சிறுகுடலும் பெருங்குடலும் இணையும் பகுதி, குடல்வால் இருக்கிற பகுதி, சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் வைக்கிறப்ப இயல்பா தூக்கம் வரும். அப்ப தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்க இந்த வார்த்தைகளை கரெக்டா ப்ரொனன்ஸ் பண்ணலாம். இந்த சிறுகுடலும் பெருங்குடலும் இணையும் பகுதிக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன். ஜீவகாந்த ஆற்றல் பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்கிறது, நிரம்பி விட்டது. வாழ்க வளமுடன். ஓகே, டென்த் பாயிண்ட், இப்ப கட்டவரல உள்ள வச்சு இடது பக்க தொடையை நோக்கி இழுத்து பிடிக்கிறீங்க. இது பெருங்குடல், சரிங்களா? பெருங்குடல் கூடவே மலக்குடலுக்கும் அந்த எனர்ஜி போகும். முக்கியமாக பெருங்குடலுக்கு அந்த எனர்ஜி ஃபுல்லாக போகும். பெருங்குடலுக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன். ஜீவகாந்த ஆற்றல் பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்கிறது, நிரம்பி விட்டது. வாழ்க வளமுடன். ஓகே, பதினோராவது பாயிண்ட், வலது மார்பு காம்பிலிருந்து நேராக கோடு போட்டு வர்றீங்க. அந்த விழா எலும்பு முடிகிறதுலேருந்து ஒரு இன்ச்சு கீழே தள்ளி வச்சுக்கிறோம். இது கரெக்டாக நம்முடைய கல்லீரலினுடைய மேல்பகுதி. கல்லீரலினுடைய மேல்பகுதிக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன். கை வச்சுக்கோங்க நண்பர்களே. இன்னும் ஒரே நிமிடம் அதை பாத்துருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு முறை பார்த்துட்டா உங்க மைண்ட் வந்து கிளியரா இருக்குங்கிறதுனாலதான் அதை நான் போடுறேன். அடுத்தது பதினோராவது பாயிண்ட், இப்போ வலது மார்பு காம்பிலிருந்து நேராக கோடு போட்டு வர்றோம். விழா எலும்பு முடிகிறதுலேருந்து ஒரு இன்ச்சு கீழே தள்ளி வைக்கிறோம், ரைட். இது கல்லீரலினுடைய மேல் பகுதி மேலே கரெக்டாக இருக்கும். அப்போ கல்லீரலினுடைய மேல் பகுதி மற்றும் கல்லீரல் முழுமைக்குமான ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன். ஜீவகாந்த ஆற்றல் பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்கிறது, நிரம்பி விட்டது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்படியே பனிரெண்டாவது பாயிண்ட், இடது பக்க மார்பு காம்பிலிருந்து நேராக கோடு போட்டு வர்றோம். விழா எலும்பு முடியிலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி கீழே வச்சுக்கோங்க. இது மண்ணீரலினுடைய மேல் பகுதி மற்றும் மண்ணீரல் முழுமைக்குமான ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன். நல்லா கவனிச்சுக்கணும், இந்த ஆள்காட்டி விரல் மட்டும்தான் டச் ஆகிருக்கணும், வேற எந்த விரலும் உடம்புல ஒட்டக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா விரலையும் மடக்கி வச்சுக்கோங்க. இந்த பகுதிக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றல் பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்கிறது, நிரம்பி விட்டது. வாழ்க வளமுடன். பதிமூணாவது பாயிண்ட், தொப்புலிருந்து அப்படியே வலது பக்க சைடில் கோடு போட்டே வாங்க. வலது இடுப்பு பகுதி, அதில் கட்டை விரல் தம்ஸ் அப் மாதிரி வச்சு கட்டை விரலை அழுத்தம் கொடுக்குறீங்க. இது நம்முடைய மெரிடியன் நரம்பு செல்லக்கூடிய பகுதி. சரி, நமது மெரிடியன் நரம்புகளுக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன். ஜீவகாந்த ஆற்றல் பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்கிறது, நிரம்பி விட்டது. வாழ்க வளமுடன். பதினாலாவது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட்,
தொப்புளுக்கும் இடது தொடை மடிப்புக்கும் நடுவுல நம்ம ஆள்காட்டி விரல் வச்சிருக்கிறோம். இந்த பகுதி சரியா நம்முடைய மலக்குடல் மேல இந்த பாயிண்ட் கரெக்டா நிற்கும். மலக்குடலுக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன். ஜீவகாந்த ஆற்றல் பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்கிறது, நிரம்பி விட்டது. ஒவ்வொரு புள்ளியிலையும் 30 செகண்ட்ஸ், 1/2 நிமிஷம் இருக்கணும், அதிகபட்சம் 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். இப்ப மெதுவா வலது கையை எடுத்து கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடது கையை எடுக்கணும். இந்த இடது கையை கடைசியா எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வச்சது கடைசி வரைக்கும் எடுக்கக்கூடாது. ஓகே, இப்ப ஃபைனல் பொசிஷன் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இப்போ இந்த பயிற்சியை நீங்க ஒரு அற்புதமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த போட்டோவை நீங்க பாருங்களேன், இப்போ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா பாயிண்ட்ஸை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்க கழுத்தினுடைய பின்பகுதி, சரிங்களா? இடது கையை கொண்டு போய் பின்னாடி இருக்கிறதுல வைக்கணும். செகண்ட் பாயிண்ட், இதில் நல்லா கிளியரா தெரியும், செகண்ட் பாயிண்ட் மார்பகத்திலிருந்து மார்பு குழியிலிருந்து 1 பாயிண்ட் கீழே, தேர்ட் பாயிண்ட் அதுலேருந்து 1 இன்ச் கீழே, ஃபோர்த் பாயிண்ட் அதுலேருந்து 1 இன்ச் கீழே, மூணுமே 1 1 இன்ச் கேப்பில் கரெக்டாக தொப்புளுக்கும் மார்பு குழியில நடுவில் 1, 2, 3, 4 இன்ச்சஸ் கேப் இருக்கும். அதில் நீங்கள் 3 பாயிண்ட் வைக்கிறீங்க, ஓகேவா? இது இறைப்பையினுடைய மேல் நடு கீழ் பகுதி. இதனோட பெனிஃபிட்ஸ் நான் இப்போ சொல்கிறேன், சரிங்களா? இது வந்து 4 பாயிண்ட் ஆயிடுச்சா? 5, 5 இருந்து தொடங்கி 10 வரைக்கும் எங்க இருக்கு பாயிண்ட்டு? நம்முடைய தொப்புள் இருக்கு, சரிதானுங்களா? தொப்புள் எந்த இடத்துல? இப்ப இது வந்து தொப்புளா நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்ப தொப்புள் இருந்து அதை மேல் நோக்கி எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து 5வது பாயிண்ட், சரிங்களா? கீழ் நோக்கி எடுத்து பிடிச்சா 6வது பாயிண்ட். 5, 12 மணி, சரிங்களா? மத்தியானம் 12 மணியா இருந்தா எப்படி சின்ன முள் இருக்குமோ அது 5வது பாயிண்ட். மேல கீழே வந்து 6 மணி, 6வது பாயிண்ட். அப்படியே 7 வந்து 10:30 மணி இருந்தா எப்படி இருக்குமோ அது வந்து 7வது பாயிண்ட், வலது ஷோல்டர் நோக்கி. இது 8வது பாயிண்ட், இடது ஷோல்டர் நோக்கி. 1:30 மணிக்கு சின்ன முள் எங்க இருக்குமோ அது. 9வது பாயிண்ட், ஈவினிங் ஒரு 7:30 மணி அந்த டைம்ல எப்படி சின்ன முள் இருக்குமோ அது கரெக்டா 9வது பாயிண்ட். சாயங்காலம் 4:30 மணி அதை வந்து 10வது பாயிண்ட், ஓகேங்களா? அப்போ 5, 6, 7, 8, 9, 10 இந்த 6 பாயிண்ட்டும் தொப்புல தான் இருக்கு. அது என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 11வது பாயிண்ட், நம்ம செஸ்ட்லேருந்து நேராக கோடு போட்டு வர்றோம், அந்த விழா எலும்பு முடிகிற இடத்துலேருந்து 1 இன்ச் கீழே வச்சிங்கன்னா 11வது பாயிண்ட் லிவர் மேலே வரும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வச்சிங்கன்னா 12வது பாயிண்ட், இது வந்து நம்முடைய ஸ்பிளீன் மண்ணீரல் மேலே வரும். ஒன்றும் இல்லை, அந்த மார்பு காம்லேருந்து நேராக கோடு போட்டு வரணும், விழா எலும்பு முடிகிற இடத்துலேருந்து 1 இன்ச் தள்ளி கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா 11வது பாயிண்ட். அதே போல் லெஃப்ட் சைடு வச்சிங்கன்னா 12வது பாயிண்ட். 13வது பாயிண்ட், பெண்கள் இடுப்பில் கொடை வச்சு எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த இடுப்பு பகுதி, சரிதானுங்களா? தொப்புலேருந்து சைடில் அப்படியே நேராக கோடு போட்டு வந்தீங்கன்னா இது வந்து 13வது பாயிண்ட். 14வது பாயிண்ட், தொப்புளுக்கும் இடது தொடை மடிப்புக்கும் நடுவில் இருக்கிற புள்ளி 14வது பாயிண்ட், சரிங்களா? 14வது பாயிண்ட் மட்டும் நீங்க ரொம்ப கவனமா கரெக்டா வச்சுக்கணும். ஈஸி தான், ஒண்ணு இல்லை. தொப்புளுக்கும் இடது தொடை மடிப்புக்கும் நடுவுல அந்த பாயிண்ட வச்சீங்கன்னா கரெக்டா வந்துடும், ஓகேங்களா? இவ்வளவுதான். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, இந்த படத்துல பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும், சரிதுங்களா? இப்ப உங்களோட இடது கைய மடக்கி கொண்டு வந்து வலது காது பக்கமா கொண்டு வந்து அப்படியே பின்னாடி கொண்டு போங்க. அப்படியே உங்க தலையை லைட்டா அப்படியே குனிஞ்சு பாருங்களேன், நீங்க வச்சு பாருங்களேன், கையை பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு தலையை லைட்டா அப்படியே குனிஞ்சிங்கன்னா ஒரு எலும்பு அப்படியே புடச்சிக்கிட்டு மேலே வரும், சரிதானுங்களா? இந்த இந்த இடத்துல உங்களோட 3 விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், இந்த 3 படுற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகே? சரி, இப்போ இந்த பாயிண்ட்ஸ்னோட பெனிஃபிட்ஸ் என்ன? பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே, இப்போ பாயிண்ட்ஸோட பெனிஃபிட் தெரிஞ்சாதானே அதை நம்ம வந்து ப்ராப்பராக பண்ண முடியும், சரிங்களா? சரி, அதில் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் முதல்ல சொன்னது போல் நம்ம உடம்பில் இருக்கிற எனர்ஜியை
வெளியெடுத்து உடம்பனுடைய எல்லா பகுதிக்கும் பரவை விடுறதுக்கான பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுடைய சூக்கும சரீரத்தையும் நம்முடைய பரு உடலையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி. சரிங்களா? நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில நுட்பத்தை நான் சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம உடம்புல ராஜ உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, 12 ராஜ உறுப்புகள். இது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. சரிங்களா? நம்ம உடம்புல 12 ராஜ உறுப்புகள் இருக்கு. அது இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, சிறுநீர்ப்பை, ட்ரிபிள் வார்மன் சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு செட்டு. இது கூட இன்னொரு செட்டு இருதயம், இருதய உறை, நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம். சரிங்களா? இதுல ஒன் சைடு வந்து எனர்ஜி வந்து இன்வோக் பண்ணும், ஒரு சைடு வந்து எனர்ஜி வந்து அவுட்புட் பண்ணும். சரி, அதனால இது வந்து பாசிட்டிவ் மெரிடியன், நெகட்டிவ் மெரிடியன்னு சொல்லிட்டு அக்கு ப்ரெஷர்ல, அக்கு பஞ்சர் வர்மா ட்ரீட்மெண்ட்ல அவங்க போனீங்கன்னா இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. பாசிட்டிவ் மெரிடியன் 6. சரிதானுங்களா? அதாவது எனர்ஜியை உள்ள தள்ளுற விஷயங்கள். நெகட்டிவ் மெரிடியன்னா நெகட்டிவ்னா எதிர்மறை நினைச்சுக்காதீங்க. நம்ம உடம்புல இருந்து எனர்ஜிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. சரிதானுங்களா? அப்ப நம்ம இந்த 14 அக்கு ப்ரெஷர்ல மகரிஷி என்ன பண்ணியிருக்காரு, இந்த 6 பாசிட்டிவ் மெரிடியனா இருக்கிற ராஜ உறுப்புகளுக்கும், 6 நெகட்டிவ் மெரிடியனா இருக்கிற அந்த ராஜ உறுப்புகளுக்கும், சரிதானுங்களா, அது போக கவர்னிங் மெரிடியன் அண்டு கான்செப்ஷன் மெரிடியன் ஒரு 2 மெரிடியன். அது எப்படி இருக்குதுன்னு நான் சொல்றேன். சரிதானுங்களா? இந்த கவர்னிங் மெரிடியன் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை உச்சியிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் பின்பக்கமா கனெக்ட் ஆகிற ஒரு நரம்பு. சரிதானுங்களா? முன்பக்கமா கனெக்ட் ஆகிற நரம்ப கான்செப்ஷன் மெரிடியன் சொல்றோம். அப்ப இந்த 14 மெரிடியன்னா நரம்புகளுடைய தொகுப்பு. சரிதானுங்களா? அப்ப அந்த 14 மெரிடியன்லையும் இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் நாம இப்ப செய்ய போற 14 அக்கு ப்ரெஷர் பயிற்சி. நீங்க பாருங்க, உங்க உடம்புல எந்த நோய் வந்தாலும் இந்த 12 ராஜ உறுப்புகளை கடந்து உங்க உடம்புல பெரிய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா நோய்களும் இந்த 12 ராஜ உறுப்புகளுக்கு இன்னல்லதான் வரும். ஓகேங்களா? அப்ப மகரிஷி வந்து இந்த 14 மெரிடியன்களையும் முறையாக இயக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்பு இருக்குதுன்னு சொன்னோம். அந்த 72,000 நாடி நரம்புகளுக்கும் ஒரு 14 இடத்துல இருந்து எனர்ஜி வந்து ஃபோக்கஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப எந்தெந்த இடத்தை டச் பண்ணா அந்த 72,000 நாடி நரம்புக்கும் எனர்ஜி போய் நம்ம உடம்பு முழுக்க ஓட்டங்கள் சீராகி உடம்புல இருக்கிற பல நோய்களை குணப்படுத்தும். இந்த பயிற்சி நீங்க பண்றப்ப தெரியும். நிறைய பேர் அதிசயமா கேட்பாங்க, நான் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் ஆனா எனக்கு இந்த நோய் குணமாகல. மகரிஷி அவங்களோட பயிற்சி செஞ்ச உடனே குணமாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு அடிப்படை காரணத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த அக்கு பஞ்சர். சரிங்களா? 14 அக்கு பஞ்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க, தூக்கம் இல்லாம இருப்பீங்க, இன்னைக்கு ஒரு முறை இந்த பயிற்சியை செஞ்சுட்டு தூங்கி பாருங்க, அப்படி அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். சரிதானுங்களா? அப்ப இது வந்து எல்லா உறுப்புகளுக்கும் எனர்ஜியை ப்ராப்பரா கொடுக்கறதுனால, அந்த எல்லா உறுப்புகளும் ப்ராப்பரா இயங்குறதுனால எல்லா நோய்கள்ல இருந்து குணப்படுத்த முடியும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம பாயிண்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க அப்படின்னா நம்ம கழுத்தினுடைய பின்பகுதி. இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நம்மளுடைய ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும், சரிங்களா, நம்மளோட உயிர் ஆற்றல் உடல்னு நமக்குள்ள ஒண்ணு இருக்கு, நம்மளோட பரு உடல்னு ஒண்ணு இருக்கு, இந்த ரெண்டும் இணையும் போதுதான் நம்மளுடைய செயல்பாடுகள் ப்ராப்பரா இயங்கும். சரிங்களா? அப்ப இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய பகுதி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? அந்த இடத்துல 3 ஜோடி நரம்புகள் இருக்குதுன்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த நடுவிரல் நம்ம டச் பண்ணிருப்பீங்க பாருங்க, அந்த எலும்போட மையப்பகுதி நீங்க தொட்டீங்கன்னா தெரியும், அந்த எலும்பினுடைய மையப்பகுதி நடுவிரல். இந்த இடம் வந்து சரமுடிச்சு சுழியாடி வர்மம் என்று சொல்லக்கூடிய 2 வர்ம புள்ளிகளை நம்ம வந்து இயக்குறோம். அப்ப நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் கனெக்ஷன் கொடுக்கற இடம். சரிங்களா? நாம
அந்த மூளை சொல்றதை வச்சுதான் நம்மளுடைய உடல் இயக்கம் நடக்குது, சரிங்களா? அப்ப அந்த உடலுக்கும் மூளைக்கும் சரியான கனெக்ஷன் இருந்துருச்சுனாலே நம்ம லைஃப் வந்து சரியா நடக்கும். இப்ப நம்ம மூளை கொடுக்குற பல கட்டளைகளை இந்த உடல் செய்யற மாணிக்குது, சரிங்களா? அதற்கு என்ன காரணம்? அந்த கனெக்ஷன் வந்து ப்ராப்பரா இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சோல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மசக்தி வெளிப்படக்கூடிய இடம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கழுத்தினுடைய பின்பகுதியில் வச்சுக்கிறோம். இப்ப இந்த இடத்துல இருந்து உடம்புல இருந்து எனர்ஜி வெளியே வந்து சப்ளை ஆகும். இப்ப அது வந்து உங்க பிளக் பாயிண்ட் மாதிரி, இப்ப ஃபேனுக்கு ஒரு பிளக்கை குத்திருக்கீங்கன்னா அது பிளக்கு குத்தின மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் அந்த எனர்ஜி உங்க உடம்புல இருந்து இடது கையின் வழியாக அப்படியே வந்து இடது கையினுடைய ஷோல்டர் வரைக்கும் வந்து இடது கை ஷோல்டர்ல இருந்து வலது ஷோல்டருக்கு வரும், வலது ஷோல்டர்ல இருந்து வலது கை வழியாக வெளியே போறதுக்கு தயாரா இருக்கு, சரிங்களா? ஒரு பைப்ல கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க, அந்த பக்கம் கொடுத்தோன்னே இந்த பக்கம் தண்ணி வர தயாரா இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம வலது கையில எனர்ஜி வர்றதுக்கு தயாரா இருக்கும், சரிங்களா? அப்ப செகண்ட் பாயிண்ட் எங்க வைக்கிறோம்? இறைப்பையினுடைய மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி, மூணு பாயிண்ட் இறைப்பைக்கு மட்டும் கொடுக்குறாங்க மகரிஷி. ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இறைப்பைக்கு அப்படின்னா, நம்ம உடம்புல மிக முக்கியமான பணி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சத்து பொருளா கன்வெர்ட் ஆகணும், சரிங்களா? நம்ம எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அந்த உணவு முழுமையா சத்து பொருளா கன்வெர்ட் ஆனா மட்டும்தான் அந்த எனர்ஜி வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இல்லாட்டி வெறுமனே நீங்க சாப்பிட்ற உணவு சத்து பொருளா, இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த செரிமான பிரச்சனையினால எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புக்கு சத்து பிடிக்க மாட்டேங்குது. இதுல இறைப்பையினுடைய அந்த மேல் பகுதி சொன்னமல்ல, அது வந்து உணவை கூழாக மாற்றுவதற்கான திரவங்களை உற்பத்தி செய்வதை அந்த இறைப்பையினுடைய மேல் பகுதி தான் இன்சார்ஜ். செகண்ட் பாயிண்ட் நம்ம வைக்கிறோம். அப்ப உணவு என்ன ஆகணும்னா ஃபுல்லா வந்து கூலா மாறணும், சரிங்களா? உணவுப் பொருள், அதான் உணவை குடி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். இப்ப நாம எப்படி போட்டாலும் அந்த உணவை அது வந்து உடம்பு வந்து கூலா மாத்தணும். அப்பதான் அந்த கூலிருந்து சத்துக்களை பிரிச்செடுத்து ரத்தத்துல கலந்து ரத்தத்துல இருந்து உடம்புக்கு போய் தசையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, வித்தா எல்லாமே கன்வெர்ட் ஆகும். இந்த கூலாக மாத்துறதுல வரக்கூடிய பிரச்சனை தான் நம்ம உடம்புல பல்வேறு விதமான நோய்கள், குறிப்பாக சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், சரியா, இன்னும் பல்வேறு விதமான கேன்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் இதுதான். அப்ப அந்த உணவை கூலாக்கணும் அப்படின்னா அதற்கு தேவையான திரவங்கள் உங்க உடம்புல ப்ராப்பரா உற்பத்தி ஆகணும். அதனாலதான் டிவி செல்போன் பார்த்துட்டு சாப்பிடாதீங்க, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி உற்பத்தி ஆயிடுச்சுன்னா டைஜஷன் ப்ராப்பரா நடக்காது. டைஜஷன் ப்ராப்பரா நடக்கலைன்னா சத்து சரியா பிரியாது, சத்து சரியா பிரியலைன்னா உடம்புக்கு எனர்ஜி கிடைக்காது, உறுப்புகள் சிரமப்படும். அப்ப செகண்ட் பாயிண்ட் உணவை கூழாக்க தேவையான அந்த திரவத்தை உற்பத்தி செய்கிறது. தேர்ட் பாயிண்ட், அதுலேருந்து ஒரிஞ்சு கீழே இறைப்பையினுடைய நடுப்பகுதி, மேல இருக்கிறவர் வந்து இறைப்பைக்கு அந்த திரவத்தை சுரந்து கொடுத்தாலும் அந்த செரிமானத்தை முழுசா நல்லா நடத்துறது வந்து இறைப்பையினுடைய நடுப்பகுதி தான். அப்ப அந்த இடத்திற்கு நீங்க என்ன பண்றீங்க, எனர்ஜியை ஃபுல்லா உங்க கையில இருந்து உள்ள பாய்ச்சறீங்க. அப்ப இறைப்பையினுடைய நடுப்பகுதிக்கு நல்ல எனர்ஜி கிடைக்க கிடைக்க அந்த செரிமானம் வந்து ப்ராப்பரா நடக்கறக்கு ஆரம்பிச்சிடும், சரியான? செரிமான கோளாறுகள், வயிற்று தொந்தரவுகள் எல்லாம் குணமாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு கீழே இறைப்பையினுடைய அடிப்பகுதி, சரியாங்களா? இது வந்து அந்த இறைப்பையினுடைய அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா சிறுகுடல் வந்து கனெக்ட் ஆயிருக்கும், சரிங்களா? இறைப்பையினுடைய அடிப்பகுதியில சிறுகுடல் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த சிறுகுடலை ஊக்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த இறைப்பையினுடைய அடிப்பகுதியில நீங்க நாலாவது பாயிண்ட் வைக்கிற இடத்துல இருக்கு, சரிங்களா? அப்ப இந்த மூணு புள்ளியும் சேர்ந்து நம்ம செரிமானத்துக்கு தேவையான அமிலங்களை ப்ராப்பரா சுரந்து உணவை ப்ராப்பரா கூலாக மாற்றி அது கூட அமிலங்களை எல்லாம் இணைக்க வச்சு, சரிங்களா, அதில் இருக்கிற சக்தியை வெளி எடுப்பதற்காக அது உதவுகிறது. இப்ப இந்த ஜீரணம் சரியா நடக்கலைன்னா, நான் அப்படியே சொன்னேன், ஜீரணம் ப்ராப்பரா நடக்கலைன்னா அதுல வந்து புளிச்சு போயிடும், சரிங்களா? புளிச்சு போய் நுரைப்பு தள்ளி காற்று குமிழிகள் உற்பத்தி ஆயிடும். அந்த காற்று குமிழிகள் அந்த உணவிலிருந்து சிறுகுடலின் வழியாக இரத்த ஓட்டத்திலே கலந்து அவை நரம்புகளின் வழியாக சென்று விடும். இப்படி நரம்புகளின் வழியாக செல்லும் போது அங்க ஓட்டங்களை தடை ஏற்படும் போதுதான் பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் உருவாகிறதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்குதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, சரியானுங்களா?
அப்ப 2, 3, 4 உங்களுக்கு கிளியர். இப்ப ஐந்தாவது பாயிண்ட், ஐந்தாவது பாயிண்ட் என்ன பண்றோம், ஆள்காட்டி விரலை தொப்புளுக்குள்ள வச்சு உங்க முகத்தை நோக்கி மேல் நோக்கி இழுத்து பிடிக்கிறோம். சரிங்களா? இப்படி நீங்க மேல் நோக்கி இழுத்து பிடிக்கும் போது அட்ரினல் சுரப்பி நன்கு ஆக்டிவேட் ஆகும். அதற்கான புள்ளி வந்து நம்ம வந்து நம்மளுடைய இறைப்பையும் சிறுகுடலும் சேரும் பகுதிக்கு எனர்ஜி கொடுத்தாலும், நான் தான் சொன்னல அந்த நரம்பு அங்க தொடங்குறப்ப அது உடலுக்குள்ள பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும், பல உறுப்புகளை தூண்டும். சரிங்களா? அதுல இந்த 5th பாயிண்ட் வைக்கிறப்ப அது சிறுகுடலும் இறைப்பையும் சேரக்கூடிய இடத்திற்கு எனர்ஜி கொடுக்கும், கூடவே அட்ரினல் சுரப்பியை நல்லா வேலை செய்ய வைக்கும். சரிங்களா? அது போக நம்ம வயிற்றுல உருவாகிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சரிங்களா, நம்ம எல்லோருடைய வயிற்றுலையும் நம்ம போடுற உணவு முழுசா ஜீரணமாகணும்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ராப்பரா சுரக்கணும். ஆனா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுங்களா? ஒரு காயின் எடுத்து அந்த காயின் மேல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை ஊத்துனீங்கன்னா அந்த பக்கம் ஓட்டை போட்டுட்டு வந்துடும். அந்த அளவிற்கு அந்த ஆசிட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல், அது நம்ம வயிற்றுக்குள்ள சுரக்குது. சரிங்களா? அப்ப அது டைரக்டா சுரந்தா என்ன ஆயிரும், வயிற்று கிழிச்சு ஓட்டை போட்டுட்டு உடம்புக்கு வெளியே வந்துடும். ஆனா அந்த திரவம் நம்ம உடம்ப டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பித்தப்பையில பித்த நீர் சுரக்குது. பித்த நீரோட ஒன் ஆஃப் த ஒர்க் என்னன்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம உடம்ப பாதிச்சிடக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த விஷயத்தை தூண்டக்கூடிய புள்ளி நம்முடைய 5th அக்குப்ரெஷர் பாயிண்ட்ல இயக்கம் பெறுது. அப்ப 5th புள்ளி கொடுக்கறப்ப பித்தப்பையில பித்த நீர் ப்ராப்பரா சுரக்குது. அப்ப அந்த உணவு முழுசா ரசமாக மாறுவதற்கு நம்ம 5th புள்ளி மிக அற்புதமாக வேலை செய்யுது. அது போக நம்ம ரத்தத்துல இப்ப வந்து நம்ம சாப்பாட்டில் இருக்கிற சத்து எல்லாம் பிரிச்சு ரத்தத்துல அந்த நல்ல சக்திகள் எல்லாம் உறிஞ்சப்படுது. சிறு குடல் வழியாக அந்த குடல் உறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்படுது. சரிங்களா? அப்படி உறிஞ்சும் போது அந்த ரசத்துல கிளைகோஜன் இன்சுலின் இரண்டும் ப்ராப்பரா கணையத்துக்கு போகணும். சரியானுங்களா? இன்சுலினும் குளுக்கோஜனும் ப்ராப்பரா கணையத்துக்கு போகணும். சரியானுங்களா? இப்படி கணையத்துக்கு ப்ராப்பரா போயிருச்சுன்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை. சரியானுங்களா? அப்ப மூளையிலிருந்து மூளை ஒரு கமாண்ட் கொடுக்கும் கணையத்துக்கு, தம்பி இந்த மாதிரி ரசத்துல இருக்கிற குளுக்கோஜனையும் இன்சுலினையும் நீ ரெண்டையும் பிரிச்சு எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு கனெக்ஷன் கொடுக்கும். அப்ப அந்த வேலை ப்ராப்பரா நடக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அந்த இன்சுலினும் குளுக்கோஜனும் ரத்தத்துல கலந்துரும். புரியுதா இல்லைங்களா? இதைத்தான் ரத்தத்துல சுகர் வந்துருச்சு சுகர் வந்துருச்சுன்னு சொல்றோம். நீங்க இந்த 5th பாயிண்ட கரெக்டா வச்சீங்கன்னா மூளை கொடுக்கற இன்ஸ்ட்ரக்ஷன் கணையத்துக்கு ப்ராப்பரா போகும். அது அந்த நம்ம உடம்புக்குள்ள உணவுல இருந்து வந்த ரசத்துல இருக்கிற குளுக்கோஜனை இன்சுலினை ப்ராப்பரா பிரிச்சு எடுத்துக்கும். அப்ப உங்க ரத்தத்துல சுகர் ப்ராப்ளம் வராது. அப்படி வந்துருச்சுன்னா அதை சரி பண்ண தெரியாம நாம என்ன பண்றோம், அதுக்கு மாத்திரை சாப்பிட்றோம். சரிங்களா? அந்த மாத்திரை என்ன பண்ணும், ரத்தத்தில் இருக்கிற சுகரனோட அளவை குறைக்குமே தவிர மெயின் பிரச்சனை இப்ப என்ன, கணையத்தினுடைய செயல்பாட்டுல குளுக்கோஜன் இன்சுலின் சரிதானுங்களா, அது சரியா எடுக்கிறதோ அது சரியா உற்பத்தி பண்றதோ அது வந்து சரி பண்ண முடியாது. அப்ப இந்த 5th பாயிண்ட் யாரெல்லாம் ப்ராப்பரா வைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்ப நான் சொன்ன அத்தனை செரிமான பிரச்சனையும் கியூர் ஆகி சுகர் டோட்டலா உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். இது பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட். சரிதானுங்களா? அதே போல இந்த கணைய சுரப்பியை நம்மளோட பேன்கிரியாஸ நல்லா தூண்டி அதைய ப்ராப்பரா இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த 5th பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? அட்ரினல் அப்புறம் உடலுக்கு தேவையான அந்த குளுக்கோ எனர்ஜிய நம்ம உடம்புடைய ஆற்றலா கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயமும் இந்த 5th பாயிண்ட்ல இருக்கு. சரிங்களா? மெயின் வந்து சுகருக்கான பாயிண்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, பேன்கிரியாஸ பக்காவா இயக்க வைக்கிற பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. 6th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th பாயிண்ட் நம்ம எங்க வைக்கிறோம், கட்டவரல தொப்புளுக்குள்ள வச்சு கீழ் நோக்கி இழுத்து பிடிக்கிறீங்க. அன்பர்களே, இது வந்து ரொம்ப சிம்பிளான பிராக்டிஸ், பட் இதனோட எஃபெக்ட் வந்து வெரி வெரி ஹை எஃபெக்ட்.
உடல்ல இருக்கிற நம்ம உடம்புல பல்வேறு விதமான அமிலங்கள் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது, சரிதானுங்களா? அந்த அந்த ஹார்மோன்கள் இருக்கிற தேவையற்ற கழிவுகள் யூரிக் ஆசிட்டா மாறி, சரிதானுங்களா, நம்மளுடைய சிறுநீர் பையில வந்து சேர்ந்துட்டே இருக்குது, சரிதானுங்களா? நம்ம சிறுநீர் பையில வந்து சேருது. அப்ப அப்படி சேரக்கூடிய அந்த கழிவு நீர் தான் நம்ம உடம்புல இருந்து வெளியேற்ற சிறுநீர், சரிதானுங்களா? ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கிறான் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவன் வந்து 6 முறை சிறுநீர் கழிக்கணும்னு சித்த மருத்துவம் சொல்லுது, சரிதானுங்களா? 6 முறை ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சிறுநீர் கழிக்கும் போது அவனுக்கு வந்து ஆரோக்கியமான அந்த உடல் இருக்கும். ஏன்னா அதுல இருக்கிற அந்த யூரிக் ஆசிட் எல்லாம் சரியான முறையில வெளியே போகும் அப்படின்னு சொல்றோம், சரிதானுங்களா? அப்ப இந்த 6வது பாயிண்ட் நேரா பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற சிறுநீர் பை தான். உங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், வயிற்றுக்கு கீழே சிறுநீர் பை, யூரின் போயிருச்சுன்னா அந்த இடம் அப்படியே டம்பா வலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும், சிறுநீர் பை அங்க இருக்கு, சரியா, யூரினரி பிளாடர். அப்ப அந்த சிறுநீர் சிறுநீர் பாதையை சரியான முறையில் செயல்படுத்துறதுக்கு, சரியா, அந்த சிறுநீர் மூலமா உடல் கழிவுகள் ப்ராப்பரா வெளியேறதுக்கு, கழிவுகள் சரியா வெளியேறலைன்னா என்ன ஆகும், அது கிட்னில பாதிப்பா வந்துடும், சரிங்களா? அப்ப அந்த சிறுநீர் பையை ப்ராப்பரா இயக்க வச்சு உடல்ல இருக்கிற யூரிக் ஆசிட்டை ப்ராப்பரா வெளியே தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பாயிண்ட் 6வது பாயிண்டா இருக்கிற அந்த கீழ் நோக்கி இழுத்து பிடிக்கிறது. இதுக்கு வந்து கட்டை விரலை யூஸ் பண்ணணும். 6, 10, 13 மைண்ட்ல வச்சுக்கோங்க, 6, 10, 13 இந்த 3 பாயிண்ட்டுக்கும் கட்டை விரல் யூஸ் பண்ணணும். மற்ற அனைத்து பாயிண்ட்டுக்கும், சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேற, மற்ற அது அது போக அந்த 3 பாயிண்ட் போக இருக்கிற 10 பாயிண்ட்டுக்கும் என்ன பண்ணணும், நீங்க ஆள்காட்டி விரலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், சரிதானுங்களா? சரி, அப்போ கீழ் நோக்கி இழுத்து பிடிக்கிறப்ப சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் குணம் ஆகாதுங்க. பெண்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு, கர்ப்பப்பை இருக்கு, சரிதானுங்களா, யூட்ரஸ். அப்ப கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாயிண்ட் வந்து இந்த 6வது பாயிண்ட், சரிங்களா? பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான பாயிண்ட். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நம்ம எவ்வளவு நேரம் இருக்கணும்னு சொல்றோம்னா, குறைஞ்சது 30 செகண்ட் இருக்கணும், அரை நிமிஷம். நீங்க ஆரம்ப காலத்துல வாட்ச் பார்த்துட்டு கூட கொஞ்ச நாள் செய்யலாம், இல்லாட்டி ஒரு 8 மூச்சு, ஒரு நிமிஷத்துக்கு 16 மூச்சு நம்ம விடுவோம், ஒரு 8 மூச்சு அளவுக்கு அதே பாயிண்ட்ல நீங்க கையை வச்சு கவனிச்சிங்கனாலும் போதும், சரிங்களா? இல்ல டீப் பிரீத் எடுக்கிறீங்க அப்படின்னா கவனம் அங்க இருக்கணும், நார்மல் பிரீத் இருந்தா 8 பிரீத் அங்க கவனிக்கலாம், இல்லாட்டி அந்த இடத்துல துடிப்பு தெரியும். நாம் எல்லாருக்கும், நான் எல்லாத்துக்கும் முக்கியமா சொல்றது என்னன்னா, உங்களுடைய நாடி துடிப்பு உடம்புனுடைய எல்லா பகுதியிலையும் தெரியும், நீங்க கூர்ந்து கவனிச்சா. அப்ப உங்க நம்ம இருதயத்தினுடைய இயக்கம் 72 to 80 துடிப்பு, அப்ப நீங்க ஒரு 40 துடிப்பு அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, 3 விஷயம் நான் சொல்லியிருக்கேன், 30 செகண்ட் வாட்சில் பார்த்துட்டு செய்யலாம், ஆனால் கவனம் வெளியிருக்கும், ஆனால் மூச்சில் 8 மூச்சு நார்மல் மூச்சு வச்சுக்கலாம், அல்லது உங்கள் கையிலேயே துடிப்பு நல்லா ஃபீல் ஆகும், அந்த துடிப்பில் 40 துடிப்பு கவனிச்சிங்கன்னா போதும். குறைஞ்சது 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம், 1 நிமிஷம் இருந்தீங்கன்னா இன்னும் அதிகபட்சமான பலன்கள் அனுபவிக்கலாம், ஆனால் மினிமம் 30 செகண்ட் போதும், சரிங்களா? அடுத்தது 7வது பாயிண்ட் என்னன்னு சொன்னோம், வலது தோள்பட்டையை நோக்கி இழுத்து பிடிக்கணும்னு சொன்னோம், 7வது பாயிண்ட், சரிதானுங்களா? இது வந்து கல்லீரலினுடைய அடிப்பகுதி, கல்லீரலினுடைய அடிப்பகுதியில் என்ன இருக்குங்க, பித்தப்பை இருக்கு. கல்லீரலினுடைய அடிப்பகுதியை பலப்படுத்தும், பித்தப்பையை வந்து பலப்படுத்தும், சரிதானுங்களா? இந்த வயிற்று பகுதியில் இருக்கிற தசைகள் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையுமே இது வந்து ஸ்ட்ராங் பண்ணும். பித்தப்பை ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னாலே பித்தப்பையில கல் வராது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து கால் பிளாடர் அப்படிங்கிற பித்தப்பைய வெட்டி வெட்டி வீசி எரிஞ்சிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உயிர் வாழ்றதுக்கு இறைவன் கொடுத்த அற்புதத்துல ஒண்ணு பித்தப்பை, ராஜ உறுப்புல ஒண்ணு வந்து பித்தப்பை, அதை சாதாரணமா இட போட வேண்டாம், சரிங்களா? அப்ப அந்த பித்தப்பையில கல் வராம இருக்கணும், பித்த நீர் ப்ராப்பரா சுரந்தாதான் உடம்புல இருக்கிற விஷ கழிவுகள் வெளியே போகும், சரி? அதனால பித்தப்பை நீக்கின உடனே கொஞ்ச நாளைக்கு ஒண்ணு பெரிய ப்ராப்ளம் தெரியாது, ஆனா ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீங்க அந்த துன்பத்தை அனுபவிக்கணும். அதனால அந்த பித்தப்பை நீரை சரியான முறையில் சுரக்க வைத்து பித்தப்பையை ப்ராப்பரா இயக்கக்கூடிய சக்தி இந்த 7வது பாயிண்ட்டுக்கு இருக்கு. 8வது பாயிண்ட் எங்க, இடது பக்க ஷோல்டர் நோக்கி இழுத்து பிடிக்கிறீங்க.
அது மண்ணீரலையினுடைய அடிப்பகுதிக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றல் பாயும். அப்ப மண்ணீரல் பலப்படும். மண்ணீரலுக்கும் நம்ம உடம்புல உதட்டுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. அதனாலதான் லிப்ஸ்டிக் போட வேண்டாம், லிப்ஸ்டிக் போட்டீங்கன்னா மண்ணீரலை அது முழுக்க முழுக்க பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அந்த உதட்டுல வெடிப்பு, உதட்டுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மண்ணீரல் ஏற்பட்ட பாதிப்பினுடைய வெளிப்பாடு. எப்படி கல்லீரல பாதிப்புச்சுன்னா கண்ணுல பாதிப்பை நீங்க பாக்குறீங்களோ, அப்படி மண்ணீரல்ல ஒரு பாதிப்பு ஏற்பட்டா உங்க உதட்டுல பார்க்கலாம். சரிதானுங்களா? அது போக மண்ணீரல் வந்து நம்ம உடம்புல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு சக்தி, எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்றோம் இல்லையா, அந்த கொழுப்பு சக்திய ப்ராப்பரா நம்ம உடம்புல பராமரிக்கணும்னா அது மண்ணீரலோட கட்டுப்பாட்டில் இருக்கு. சரிதானுங்களா? அப்ப இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை, கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து எட்டாவது பாயிண்ட் வந்து மிக மிக அற்புதமான பாயிண்ட். சரிதானுங்களா? எயித் பாயிண்ட் வந்து நம்ம உடம்புல கொழுப்பை சரியாக பராமரிக்கக்கூடிய ஒரு புள்ளி. நைன்த் பாயிண்ட் நண்பர்களே, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். இன்னொரு அஞ்சு பாயிண்ட் ஓகேவா? நைன்த் பாயிண்ட், நம்மளோட ஆள்காட்டி விரலே தான் வலது தொடை நோக்கி இழுத்து பிடிக்கிறீங்க. சரிதானுங்களா? இது சிறுகுடலும் பெருங்குடலும் ஜாயின் பண்ற இடம். எதுங்க? சிறுகுடலும் பெருங்குடலும் சேருகின்ற இடம். சரிங்களா? அப்ப அந்த சிறுகுடல்ல உணவை சப்த தாதுவாக மாற்றக்கூடிய பொருட்கள் வந்து ஒரு பக்கம் போகணும். சரிங்களா? சிறுகுடல்ல இருந்து அந்த ஏழு தாதுவா மாத்தணும் இல்ல உணவுப் பொருள், அதை ஒரு பக்கம் உடம்பு பிரிக்கணும். அது ரெண்டாவது யூரிக் ஆசிட்ட ஒரு பக்கம் பிரிக்கணும். மூணாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கிற கழிவு இருக்குல்ல சக்கை, அதை ஒரு பக்கம் பிரிக்கணும். த்ரீ இன் ஒன்னா சிறுகுடல் அந்த இடத்துல வேலை செய்யணும். சரிங்களா? பெருங்குடலுக்கு வந்து எல்லாத்தையும் அப்படியே அனுப்ப முடியாது. ஏழு தாதுவா மாத்துறது ஒரு பக்கம் பிரிக்கணும், யூரிக் ஆசிட்டை பிரிச்சு ஒரு பக்கம் அனுப்பணும், உடம்புல இருக்கிற சக்கையை பிரிச்சு அனுப்பணும். இது எல்லாம் சரியா பிரிச்சு அனுப்புனாதான் உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜி ப்ராப்பரா கிடைக்கும், கழுவு வெளியே போகும். சரிதானுங்களா? அப்ப இந்த ஒன்பதாவது பாயிண்ட் இந்த மூன்றையும் பிரிக்கிறதுக்கு மிக முக்கியமான துணை செய்யக்கூடிய புள்ளி. அது போக அப்பண்டிஸ் ப்ராப்ளம், குடல் வாழ் பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு தலை தூக்கிட்டு இருக்கு. சரிதானுங்களா? அந்த குடல் வாழ்வு பிரச்சனை நமக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி வந்து இந்த ஒன்பதாவது புள்ளி. அதை ப்ராப்பரா வச்சுட்டீங்கன்னா அப்பண்டிஸ் ப்ராப்ளம் லைஃப் லாங் வராது. சரிங்களா? ரைட். அப்புறம் பத்தாவது பாயிண்ட், இந்த இடத்துக்கு நீங்க கட்ட விரல யூஸ் பண்ணணும். அது எதுக்கு சார் ஆறாவது பாயிண்ட், பத்தாவது பாயிண்ட், பதிமூணாவது பாயிண்ட் கட்ட விரல யூஸ் பண்ணா? ஒன்றும் இல்லைங்க, வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் அதுல கான்செப்ட் எல்லாம் இல்லை. சரிங்களா? அந்த இடத்துல நீங்க ஆள்காட்டி விரலை வச்சீங்கன்னா உங்களால வைக்க முடியாது, கையில சிரமப்படுவீங்க, திருப்பி கையை வைக்கணும். அதனால கட்டவரல வச்சா ஈஸியா இருக்குங்கிறங்காட்டி கட்டவரல வைக்க சொல்ற, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப பத்தாவது பாயிண்ட், பெருங்குடல் மலக்குடல். சரிங்களா? குறிப்பாக மலக்குடலுக்கும் பெருங்குடலுக்கும் அந்த போதுமான அளவு நீர் சத்து இருக்கணும். சரிதானுங்களா? மலக்குடல்லையும் பெருங்குடல்லையும் போதுமான அளவு நீர் சத்து இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்கிற கழிவு ப்ராப்பரா வெளியே போகும். நீர் சத்து குறைஞ்சிருச்சுன்னா மோஷன் வெளியே போகாது. மோஷன் வெளியே போகலினா என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம உடம்புல ஏனஸ் மசில்ஸ் இருக்கு இல்லைங்க, ஏனஸ் மசில்ஸ்ல 72,000 நாடி நரம்பும் இணையுதுன்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா அதனாலதான் நம்ம அடுத்த பயிற்சி காயகல்பம் பார்க்க போறோம், அதுல சித்தர் கலை தான் பார்க்க போறோம். அந்த ஏனஸ் மசில்ஸ்ல உடம்புல 72,000 நரம்பு இணையறதுனால நீங்க மோஷன் மிக முக்கி போனீங்கன்னா உடம்புல பல இடங்கள்ல வலிக்கிறத நீங்க உணரலாம். குறிப்பாக கண்கள்ல, வயிற்று பகுதியினுடைய மேல் பகுதியில, இருதயம், நுரையீரல் இதெல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நீங்க ஏனஸ் மசில்ஸ்ல ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளையும் இயக்க வைக்கும். தெரியுங்களா? அப்ப அந்த மோஷன் போறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனாலதான் மலச்சிக்கல் உடம்புல பல சிக்கலுக்கு காரணம்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, அந்த கழிவு உள்ள போய் உடம்புல இருக்கிற கழிவா மாறுறது மட்டுமல்ல, அந்த நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டுரும். அதனாலதான் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஏனஸ் மசில்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். காயகல்பத்தில் அதை பத்தி நிறைய பார்ப்போம். இப்ப மலச்சிக்கல் வராது. சரிதாங்களா? அந்த டென்த் பாயிண்ட் நீங்க ப்ராப்பரா வச்சுட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை கியூர் ஆகும். 14th பாயிண்ட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிதாங்களா?
குறிப்பா இப்படி முக்கி முக்கி மலம் போனாங்கன்னா என்ன வந்துடும், நிறைய பேருக்கு பிளட் வந்துடும், பாடி ஹீட்னால பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துடும், சரியாங்களா? இதனால என்ன பகுதி, உடம்புனுடைய கண், தலைப்பகுதி, மார்பக பகுதி, வயிற்றுப்பகுதி, இது எல்லா இடத்துலையும் பெயின் உருவாக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஏன்னா அங்க இருக்கிற எல்லா நரம்பும் அது கூட தொடர்பா இருக்கிற காரணத்தினால, சரிங்களா, அந்த இடத்துல எல்லாம் பெயின் வரக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாவற்றையும் குணப்படுத்தக்கூடியது 10வது புள்ளி, சரிங்களா? 11வது மிக முக்கியமான பாயிண்ட், வலது பக்க மார்பில இருந்து நேரா கோடு போட்டு வர்றோம், விழா எலும்பு முடியில இருந்து 1 இன்ச் கீழே தள்ளி வச்சிங்கன்னா அது கரெக்டா எது மேல வருதுங்க, கரெக்டா நம்ம கல்லீரலினுடைய மேல் பகுதியில அந்த இடத்த நீங்க வச்சிருப்பீங்க, சரிங்களா? அந்த இடத்துல ரெண்டு வர்ம புள்ளிகளை, சரிங்களா, இயக்குறோம். அதுக்கு நீங்க அந்த 11வது பாயிண்ட் வந்து அந்த மார்பு காம்பு மேல கரெக்டா கட்டவரல வச்சு ப்ரெஷர் கொடுத்து கீழே 1 ஜான் வெப்பம் இல்லையா, நீங்க 1 ஜான் அளங்கன்னா 1 ஜான் அளப்பீங்கல்ல, அந்த மாதிரி வச்சீங்கன்னா தூசுமுக வர்மம் அனுமன் காலன்னு ரெண்டு வர்ம புள்ளியை நீங்க அந்த இடத்துல இயக்குவீங்க, சரிதானுங்களா? அந்த வர்மாவனுடைய பெனிஃபிட் நமக்கு அதுல கிடைக்கும். சரி, இது என்ன பண்ணுது அப்படின்னா, சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ், சரிதானுங்களா, நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ், அது வராம பார்க்கக்கூடிய ஒரு புள்ளி இந்த புள்ளி. அதே போல நம்ம உடம்புல அந்த சரம் முடிச்ச அப்படின்னு சொல்ல முடியல, அந்த சரம் முடிச்ச ப்ராப்பரா இயக்க வைக்கும். இது வந்து மலச்சுக்களை சரி செய்வதற்கான ஒரு வர்மா புள்ளியாகவும் இந்த பாயிண்ட் வேலை செய்யுது, சரிதானுங்களா? அப்ப 11வது பாயிண்ட் கல்லீரலை இயக்குது, 12வது பாயிண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் லெப்ட் சைடு செஸ்ட்ல இருந்து கோடு போட்டு வந்தோம்னா மண்ணீரலை இயக்குது. இந்த மண்ணீரலுடைய மேல் பகுதிக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றல் 12வது பாயிண்ட்ல போகும். அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான அந்த குளுக்கோஸ் சக்தியை சுரந்து கொடுக்கறது இந்த ரெண்டு புள்ளியும் தான். உடம்புக்கு தேவையான அந்த சர்க்கரை எனர்ஜி இருக்கு இல்லையா, குளுக்கோஸ், அந்த எனர்ஜி போனா தானே உடம்புக்குள்ள எல்லா ஆக்ஷனும் ப்ராப்பரா நடக்கும். இந்த ரெண்டு புள்ளியும் தான், குறிப்பாக இந்த 12வது பாயிண்ட், விட்டமின் ஏ பி டி கே, இந்த 5 விட்டமின்களையும் உற்பத்தி செய்யறதுக்கு மிக முக்கியமான புள்ளி 12வது பாயிண்ட். அது போக நம்ம உடம்புடைய இம்யூனிட்டி பவர் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வெள்ளை ரத்த அணுக்கள்னு சொல்றோம், ஒயிட் பிளட் செல்ஸ், அதனுடைய உற்பத்தி அதனுடைய முதிர்ச்சிக்கு மண்ணீரல் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு உறுப்பு, சரிதானுங்களா? அப்ப நம்ம உடம்புனுடைய நோய் எதிர்ப்பு காவலன்னு சொல்லி நாம சொல்றது அந்த வெள்ளை ரத்த அணுக்கள். அப்ப அந்த வெள்ளை ரத்த அணுக்கள் மண்ணீரலினுடைய இயக்கம் ப்ராப்பரா இருந்தா தான் ப்ராப்பரா வேலை செய்யும். மண்ணீரலினுடைய இயக்கம் கெட்டு போச்சுன்னா இம்யூனிட்டி பவர் போயிடும், உடம்புல பல நோய்கள் வரும். 13வது பாயிண்ட் எங்க சொன்னா, வலது பக்க இடுப்பு பகுதியே சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து 13வது பாயிண்ட். அந்த மெரிடியன் நரம்புன்னு நம்ம சொல்றோம்ல, ராஜ உறுப்புகளுக்கு போற நரம்பு, அந்த 14 மெரிடியன்ல பெரிய மெரிடியன் வந்து இப்ப நம்ம வைக்கிற இந்த 13வது பாயிண்ட். அதனால இதுக்கு பேர் வந்து மெரிடியன் நரம்புகளின் மேலேயே நம்ம எனர்ஜி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்ப இந்த மெரிடியன் நேர எங்க போகுதுன்னா ஸ்பைனல் கார்டு, நம்மளுடைய முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல தண்டு படம், அதுக்கு நேர எனர்ஜி கிடைக்குது. அதனால இந்த 13வது பாயிண்ட் வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, இம்மிடியட்டா உங்க கால்கள் டோட்டலா ரிலாக்ஸ் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ணலாம். நான் போன முறையே உடல் தேய்த்தல் உங்களுக்கு நடத்தாம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், இதை பத்தி பேசிட்டு அடுத்த வகுப்புல உடல் தேய்த்தல் தென் இந்த பயிற்சி ரெண்டையுமே நம்ம ப்ராப்பரா வந்ததுன்னையுமே நடத்திடுவோம், நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தயாரா வந்துக்கோங்க. அதே போல இந்த பாயிண்ட், இந்த 14வது பாயிண்ட் நீங்க வச்சீங்கன்னா நேரா ஸ்பைனல் கார்டு போய் ஸ்பைனல் கார்டுல இருந்து மூலாதாரம் வரைக்கும் எனர்ஜி ஃபுல்லா சப்ளை ஆயிரும். இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நீங்க அந்த பாயிண்ட் வச்ச உடனேயும் உங்க கால்கள் ரெண்டு ரிலாக்ஸ் ஆயிரும். கால் டோட்டலா கழட்டிவிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்க கால்கள் வந்து மாற்றம் ஆயிரும், சரிங்களா? சரி, இது வந்து பிக் மெரிடியனுக்கான ஒரு புள்ளி. இது உடம்புல பல உறுப்புகளுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்கு. 14th பாயிண்ட், கடைசி பாயிண்ட், தொப்புளுக்கும் இடது தொடை மடிப்புக்கும் நடுவுல இருக்கிற பகுதி, இது கரெக்டா வந்து மலக்குடலுக்கு மேலேயே இருக்கும். நீங்க மோஷன் போகாம இந்த பாயிண்ட் வச்சீங்கன்னா அந்த மோஷன் உங்க மலக்குடல்ல இருக்கிறத உங்க கையில டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும், கெட்டியா இருக்கும்.
இந்த பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் மலச்சிக்கலை முழுசா குணப்படுத்துற பாயிண்ட் இந்த பாயிண்ட் தெரியாங்களா. அது கூட ஆண்களுக்கான ப்ராஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனை, இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை ப்ராஸ்டேட் கிளாண்ட் ப்ராப்பரா இயங்கறது இல்லை, அதனால பல்வேறு பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்றோம். அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை ப்ராப்பரா ஊக்குவிக்கும், குறிப்பா 60 வயசுக்கு மேல அந்த யூரின் போறதுல வரக்கூடிய பிரச்சனையை ஸ்டாப் பண்ணும். ஆண்களுக்கு குழந்தை உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனை இது தீர்வு கொடுக்கும், சரிங்களா. மலக்குடல் இருக்கிற மலத்தை ப்ராப்பரா வெளியேற்றுவதற்கான எஃபெக்டை இந்த 14th point வந்து ஏற்பாடு பண்ணும், ஓகேங்களா. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் 30 வினாடி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லா இடத்துலயும் அந்த உயிர் துடிப்பை நீங்க கவனிச்சீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா வேலை செய்யும், சரிங்களா. அதிகப்படியான உடல் நோய்கள் உடல் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை கூட இந்த பயிற்சியை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வரலாம். நாங்க என்ன சொல்லுவோம்னா, மன்றத்துக்கு வர்றவங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை இருக்குன்னா இப்ப 3 வேளை மாத்திரை நீங்க சாப்பிடுற மாதிரி காலையில ஒரு முறை, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை இந்த பயிற்சியை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள்லயே உங்க உடம்புல பல்வேறு விதமான மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. இது உடல்ல மட்டும் இல்லைங்க, மனதிலையும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும், சரிதானுங்களா. டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கும், பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும். அதனால மகரிஷி அவங்க கொடுத்த இந்த பயிற்சி மிக மிக ஒரு அற்புதமான பயிற்சி, சரிதாங்க. அது எப்படிங்கிறத நான் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்க ஃப்ரீயா இருக்கிற பார்த்து செய்யுங்க. அடுத்த வகுப்புல இந்த 2 பயிற்சியும் உங்களை ப்ராப்பரா நடத்த வச்சுட்டு அப்புறம் ஹையஸ்ட் கடைசி பயிற்சி உடல் தளர்த்துதல் ரிலாக்ஸேஷன், அதுல அது வந்து சைக்கலாஜிக்கலா மனோ தத்துவமா நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை மனதில் இருக்கிற பிரச்சனைகளை குணப்படுத்துற பயிற்சி, அது எப்படின்னு விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை அடுத்த வகுப்புல பார்க்கலாம், சரிங்களா. ஓகே, மிக்க நன்றி. ரொம்ப நேரம் அதிகமா எடுத்துட்டேன், மன்னிக்கணும். உங்களை எல்லாம் வாழ்த்தி நிறைவு செஞ்சிருவோம். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலிருந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி.